I'm Dr. Anandi. Welcome to my channel, Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீட் 31 டேஸ் ரிவிஷன் பிளான் படி இன்னைக்கு நம்ம டே 16 வந்திருக்கோம். ஸோ டே 16 போர்ஷன்ஸ் என்ன, எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஃபிசிக்ஸ் என்னென்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெமிஸ்ட்ரி லெசன் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. பயாலஜி வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இது எந்தெந்த யூனிட்டு, எந்த பிளஸ் ஒன் போர்ஷனா பிளஸ் டூ போர்ஷனா அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணுன்னா பார்த்துக்கணுன்னா நீங்கள் அதில் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸ் இவ்வளோ தான், இந்த லெசன் தான் படிக்கணும். அண்ட் இதில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் குவஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 தான் வருது, வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.5. அப்புறம் கெமிக்கல் கோஆர்டினேஷன், சாரி கெமிஸ்ட்ரியில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 குவஸ்டின் எக்ஸ்பெக்டட் அண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 9. ஸோ மேக்ஸிமம் இதில் இது வரைக்கும் பார்த்ததுல இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 4 க்வெஸ்சன் வருது அண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 9. நெக்ஸ்ட் பயாலஜி, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபிசியாலஜி ஹியூமன் ஃபிசியாலஜியில் வரும். ஸோ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ஃபிசியாலஜி பார்க்கும்போது வெயிட்டேஜ் பார்க்கும்போது இட் இஸ் கமிங் ஃபஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு க்வெஸ்சன் பார்க்கும்போது எல்லா கியூமுலேட்டிவாக எடுக்கும்போது நிறைய வரும். நம்ம இப்போ லெசன் வைஸ் பார்க்கும்போது இந்த லெசனில் ஒன்று தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இதில் 7 லெசன் வரும் ஹியூமன் ஃபிசியாலஜியில். அதில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இந்த லெசனில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு போர்ஷனுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டிய லெசன்ஸு. ஸோ இதை நீங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொன்னது போல் மறுபடியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னா, எம்டிஜி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதில் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 100 க்வெஸ்சன்ஸு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, ஸ்டார்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மாக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸும். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு உங்களுக்கு டே 17 போர்ஷனோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.